சிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த மலைவேளையிலும் கூட உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இணைய வாயிலாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கலந்து கொண்டிருக்கிற உங்களோரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்து யார், ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை பார்க்க ஆரம்பித்தோம். முதல் வாரத்தில் இயேசு கிறிஸ்து யார் என்பது ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டுமா, அது அவ்வளவு முக்கியமானதா என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை கேட்டவர் கேள்வி அடிப்படையை வைத்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்லுகிறார்கள், அவரை விசுவாசிகள் கிறிஸ்தவர்கள் அவரை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற நபரை குறித்து என்னென்ன விதமான பார்வைகள் இருக்கிறது, அதில் எந்த பார்வை சரியாக இருக்க வேண்டும், நாம் எப்படி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். முந்தைய இரண்டாவது செய்தியிலே இயேசு கிறிஸ்து யார் என்ற கேள்விக்கு அவர் முன்பே இருந்தவர், நித்தியமாயிருந்தவர், என்றென்றும் இருந்தவர், தேவகுமாரனாய் இருக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து துவக்கம் என்று சொல்லும் பொழுது அவரை பெத்லகேமிலோ கிமு 2000 கிமு முதலாம் கிபி 1000 அவரை துவங்கிவிட முடியாது, அவருக்கு துவக்கமே கிடையாது. ஏனென்றால் அவர் என்றென்றுமாக இருக்கிறவர் என்று சொல்லி பார்த்தோம். என்றென்றுமாக அவர் எப்படி இருக்கிறவர், என்றென்றுமாக அவர் தேவனில் தேவனாக பிதாவோடு சம அளவிலே திரியேகத்தின் இரண்டாவது நபராக அவர் என்றென்றுமாக தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் என்றென்றுமாக தேவனாக இருக்கிறார், அவருக்கு ஒரு துவக்கத்தை குறிக்க முடியாது. துவக்கம் என்றால் எங்கே துவங்கணும், அவருடைய மாமிச வெளிப்பாட்டிற்கு, அவருடைய மனுஷ வெளிப்பாட்டிற்கு, மாம்ச வெளிப்பாட்டிற்கு ஒரு துவக்கம் உண்டு. அது 2000 நடைபெற்றது. ஆனால் அவருடைய தேவத்துவம் சதா காலம் அவர் இருக்கிறார். என்ன உறவில் இருக்கிறார், பிதாவுக்கு நித்திய குமாரன், ஒரே பேரான குமாரன், ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரே குமாரன் என்கிற அளவிலே சதா காலமாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவர் பழையற்பாட்டிலும் வெளிப்பட்டவர், பூமியிலே மாம்சத்தில் வந்தவர். அதாவது இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே தன்னை குமாரனாகிய தேவன் வெளிப்படுத்தினாரா, வெளிப்படுத்தினார் என்றால் எப்படி வெளிப்படுத்தினார் என்றும், அவர் பூமிக்கு மனிதனாய் வந்ததனுடைய நோக்கம் என்ன, அதை எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலும் இருந்தவர், மாம்சத்தில் வந்தவர். இந்த இரண்டு காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர்தாமே நமக்கு அதற்கு கிருபை செய்வாராக. முதலாவது, பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை குறித்து ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா, சொல்லப்பட்டிருக்குமான, எந்த அளவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே அவர் செயல்பட்டார் என்பதற்கான ஆதாரங்களை நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல வேற ஏதாவது இருக்குதா? மோசே கூட முச்சடியில பேசுறாரு. அப்படி இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே மோசேயினுடைய முச்செடியிலே, அவர் எரிகிற முச்செடியிலே தரிசனமானார் என்று சொன்னால், அதுக்கு மேல் வேற எங்காவது அவருடைய செயல்பாடு இருந்திருக்கிறதா? பழைய ஏற்பாட்டில் அதாவது நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து நித்திய நித்திய காலமாக அவர் இருக்கிறார் என்று பார்த்தோம். நித்திய நித்திய காலமாக திரியேகத்தின் இரண்டாவது நபராக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அவர் என்றென்றும் இருக்கிறார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டில் அவர் இருந்தாரா? பழையற்பாட்டு காலத்தில் அவர் இருந்தார். ஏனென்றால் என்றென்றும் இருக்கிறவர் இயேசு சொல்வார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன செய்து கொண்டிருந்தார், தூங்கி கொண்டிருந்தாரா? தேவன் தூங்க மாட்டார். பொதுவாக ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல் கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது, பழையற்பாடு பிதாவுடைய காலம் என்றும், கிபி 30 இயேசு கிறிஸ்துவின் காலம் என்றும், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் காலம் என்றும் சொல்லப்படுகிறது. பழையற்பாட்டில் பிதா செயல்பட்டார், இந்த நான் புதிய ஏற்பாட்டினுடைய துவக்க காலங்களிலே இயேசு செயல்பட்டார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். இது உண்மையா தவறா? தவறு. ஏன் தவறு? எல்லா காலங்களிலும் மூவரும் இருந்தார்கள், மூவரும் செயல்பட்டனர். சரிதான். ஏனென்றால் எல்லா காலங்களிலும் திரியேக தேவன் செயல்படாத காலமே சொல்ல முடியாது. பழையற்பாட்டில் பிதா செயல்பட்டார், செயல்பட்டார். புதியற்பாட்டில் இயேசு செயல்பட்டார், செயல்பட்டார். இப்ப பரிசுத்தாவே செயல்படுகிறார், செயல்படுகிறார். அது உண்மைதான். எல்லா திரித்துவத்தின் 3 எல்லா காலங்களிலும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னொன்று, இப்ப பழையற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இருந்தார் என்றால் அவர் செயல்பட்டார். எங்கே செயல்பட்டார் பார்க்க,
அதாவது பழைய ஏற்பாட்டில நாம் பார்க்கும் பொழுது சில கேள்விகள் உங்களுக்கு வரும். அதியாகமம் 18 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மூன்று பேர் ஆபிரகாமுக்கு முன்பதாக வருகிறார்கள். அதிலே ஒரு நபரை பார்த்தோன்னே அபிரகாம் என்ன புரிந்து கொண்டார், இவர் யார் என்று புரிந்து கொண்டார், தேவன் என்று புரிந்து கொண்டார். அவருக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறார், சமைக்கிறார், பேசிக் கொள்ளுகிறார்கள், நண்பனை போல பேசுகிறார்கள். தேவன் அபிரகாமோடு பேசின பின்பு எழுந்தருளி போனார் என்று இருக்கிறார். இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவர் யார்? மூன்று பேர் வந்தார்கள், அதுல ஒருவரை பார்த்து தேவனுக்கு சொல்லக்கூடிய வணக்கங்களை வந்தனத்தை சொல்லுகிறார். அவர் யார்? அதியாகமம் 18 அதிகாரத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் மம்ரேயன் சமபூமிகளில் அவனுக்கு தரிசனமானார் என்றிருக்கிறார். தேவதூதன் தரிசனமானார் என்றில்லை, தேவன் தரிசனமானார். இதோ மூன்று பேர் வந்தார்கள், ஆபிரகாம் அந்த இடத்துல என்ன செய்கிறார், விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். யார் இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறாரு? அந்த அதிக 18 சர்வலோக நியாயாதிபதி இது செய்யாமல் இருப்பாரோ, இத்தனை பேர் 10 பேர் இருந்த அழிப்பீரோ, இது தேவதூதன்ட்ட கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதே போல ஆதியாக 32 யாக்கோபு ஒருவரோடு போராடின கடைசியில் என்ன, நீ மனிதனோடும் தேவனோடும் போராடினா என்று சொல்லி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் அதிகாரிகள பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 13 பார்க்கும் போது மனோவாக்கும் மனோவாக்குடைய மனைவிக்கும் ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அவர்கள் சிம்சோனுடைய பிறப்பை குறித்து அறிந்து கொள்கிறார்கள். அப்பொழுது சொல்ல கத்தரை நாம் என்ன கண்டோம், நாம் சாகவே சாவோம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இன்னும் பல இடங்களிலே பார்க்கும் பொழுது ஒரு நபர், சாதாரண நபரை போலவோ தேவதூதரை போன்றதோ ஒரு நபர் பழைய ஏற்பாட்டில் சில இடங்களில் காட்சி கொடுத்திருப்பார். ஆனால் அவரை பார்த்து தேவன் என்று சொல்லி இருப்பார்கள், தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி இருப்பார்கள், தேவதூதர்கள் செய்ய முடியாதவைகளை அவர் செய்திருப்பார். அப்படி என்றால் அந்த நபர் யார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இந்த இடத்தில் தான் நாம் சில பதில்களுக்கு வருகிறோம். அதாவதாக இறையிலே தியோபனி என்று சொல்வார்கள். தியோஸ் என்றால் தேவன், பெனி என்று சொன்னால் காட்சி தரிசனம் வெளிப்படுத்தல். தியோபனியில் தேவன் தன்னை வெளிப்படுத்தினது. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தேவன் மனிதர்கள் தன்னை அறிந்து கொள் பல விட பேசி தேவன் சொப்பனத்தின் வழியாய் பேசியிருக்கிறார், தரிசனத்தின் வழியாய் பேசியிருக்கிறார், மெல்லிய சத்தத்தின் வழியாய் பேசியிருக்கிறார், இடிமுழக்கம் போன்ற சத்தத்தின் வழியாய் பேசியிருக்கிறார், நேரடியாக தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி நேரடியாக வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய முழு மகிமையிலே தன்னை வெளிப்படுத்தினர். ஏனென்றால் முகமுழு மகிமையிலே ஒருவர் அவரை பார்த்துவிட்டு உயிரோடு இருக்க முடியாது. அப்படி ஆனபடினால் அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய மகிமையை மட்டுப்படுத்தி கொண்டு ஒரு சாதாரண நபரை போன்ற மனிதர்கள் காணத்தக்க விதத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இது யார்? ஏனென்றால் நீங்கள் பைபிளிலே படிக்கும் பொழுது ஆதியாகமம் 3 நீங்கள் பார்க்க முடியும், தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவினார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஆபிரகாமோடு நடைபெற்ற சந்திப்புகள், யாக்கோபோடு நடைபெற்ற சந்திப்புகள், நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் நடைபெற்ற சந்திப்புகள், யோசுவாவின் புத்தகத்திலே கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்து நின்ற சந்திப்புகள், மோசேயனுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே கர்த்தருடைய தூதனானவர் முன் சென்றுகிற சந்திப்புகள், முச்செடி நடுவிலே கர்த்தர் வந்து நின்ற சந்திப்புகள், சீனாய் மலையிலே கர்த்தர் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படிக்கு அவர் இஸ்ரவேலின் தேவனை கண்டார்கள் என்றிருக்கிறது அந்த சந்திப்புகள். இப்படி அநேக இடங்களிலே தேவனுடைய நேரடியான சந்திப்பை பெற்றிருக்கிறார்கள். இது யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இறையலாளர்கள் சொல்லுவது இது குமாரனாகிய தேவன். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் மனித சரீரத்தோடு ஒரு முறை கூட அவர் தன்னை இந்த பூமிக்கு நேரடியாக இறங்கி வந்தது இல்லை. அவருடைய சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். இயேசுடைய காலத்தில் கூட பிதாவாகிய தேவனுடைய சத்தம் இடியை போன்றது சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் ஒரு முறை புறாவினுடைய ரூபம் கொண்டு இயேசுவின் மீது வந்து அமர்ந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தேவன் தம்மை பல முறைகளிலே இதை கிறிஸ்டோபனி என்று சொல்லுகிறார்கள். அதாவது தேவத்துவத்தின் பரிபூர் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் அடங்கி இருக்கிறது. தேவத்துவத்தின் பிரத்யட்சமாக இருக்கிறார். சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கிறது. இயேசு நிரந்தரமாக தன்னோட மனித சரீரத்தை இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக, குமாரன் இணைத்துக் கொள்வதற்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டிலே பல முறைகள் குமாரனாகிய தேவன் இஸ்ரவேலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், நேரடியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எந்தெந்த இடங்களிலெல்லாம்
தேவன் நேரடியாக ஒரு தேவதூதனை போலவோ இல்லாவிட்டால் ஒரு சாதாரண மனிதராக வந்து நின்று ஆனால் தேவன் பேசுகிறதாய் பேசுகிறதை பார்க்கும் பொழுதோ இல்லாவிட்டால் கர்த்தருடைய தூதனானவர் தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் கேப்சல் லெட்டர்ல இருக்கும். இதே பைபிள் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் மட்டும் இருக்காது, தி ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் கர்த்தருடைய தூதனானவர். அந்த கர்த்தருடைய தூதனானவர் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் உரைக்கிறதாவது நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் பேசுவார். அது எந்த கர்த்தர்? இது குமாரனாகிய கர்த்தராக தான் இருக்க வேண்டும். யோசுவாவிலே பார்க்கிறோம், இது ஏதோ தேவதூதன் என்று கேட்கும், நான் கர்த்தருடைய சேனையின் தளபதி என்று சொல்ல மாட்டார், நான் கர்த்தருடைய சேனையினுடைய அதிபதி. அதிபதி என்றால் யாரு? அதிபதினா யாரு? அதிபதி ஓனர் தான் அதிபதின்னு சொல்லும். கர்த்தருடைய சேனைகளுக்கு அதிபதியாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது சில சொல்லலாம், பழைய ஏற்பாட்டில் அது உள்ள தேவதூதனாக இருக்கலாமே, அபிரகாமுக்கு சந்திப்பு கொடுக்கும் போது அது இரண்டு தூதர்கள், ஆனால் ஒருவர் தேவன். சிலரதை பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று சொல்வார்கள், ஆனால் அதற்குப்படி சொல்வதற்கு அங்கு இடம் இல்லை. மற்ற இருவரும் தூதர்கள். ஒருவேளை அதுவும் தூதனாக இருக்கலாமே, ஒருவேளை தேவதூதன் மூலமாக வாய்ப்பேச்சாக பேசலாமே என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது யோவான் ஒரு பலமுள்ள தேவதூதனை பார்க்கிறார். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆர்வம் மிகுதியினாலே ஒரு பயத்தினாலோ அந்த தேவதூதனை பணிந்து கொள்ளுகிற ஒரு தவறை செய்ய முற்படுகிற உடனே தேவதூதன் சொல்கிறார், என்னை பணிந்து கொள்ள என்றல்ல, பணிந்து கொள்ளாதே. தேவதூதர்கள் எப்பேற்பட்ட தேவதூதர்களாக இருந்தாலும் ஒரு மனிதர் பணிந்து கொள்ள போனார்கள் என்றால் அவர்கள் தடை செய்வார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தேவதூதர்களை தூதர்களுக்கு செய்கிற ஆராதனையிலும் விருப்பமுற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தூதர்கள் தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள், தேவனை ஆராதிப்பதற்கு நடத்தக்கூடியவர்கள், தேவனடைக்கு தேவனுடைய கட்டளை செய்யக்கூடிய அவர்கள். எந்த இடத்திலும் தேவதூதன் வந்து நிற்கும் போது தேவதூதன் தேவதூதனை கோபம் மூட்டக்கூடாது என்று இருக்கிறது. புதிய பாட்டிலே பார்க்கிறோம், கோபம் மூட்டினதுனாலே வாய் பேச முடியாமல் போனதெல்லாம். தேவதூதனை பணிந்து கொள்ளக்கூடாது. இங்கே பழைய ஏற்பாட்டிலே யோசுவா பணிந்து கொள்ளுகிறார், அபிரகாம் பணிந்து கொள்ளுகிறார், மோசே பணிந்து கொள்ளுகிறார், மனவா பணிந்து கொள்ளுகிறார், இவர்கள் எல்லாரும் பணிந்து கொள்ளுகிறார்கள். அது கர்த்தர் அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பழைய ஏற்பாட்டிலும் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இருந்தார். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன், பிஃபோர் அபிரகாம் வாஸ் ஐ ஆம் என்று சொல்லுகிறார். பிஃபோர் அபிரகாம் ஐ வாஸ் என்று சொல்லவில்லை, இருந்தேன் என்று ஏதோ எதிர்ந்தேன் என்று சொல்லவில்லை. ஐ ஆம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்றால் இருக்கிறேன். யாத்திராக 3வது அதிகாரத்திலே தேவன் மோசே என்ன சொன்னார், என்னுடைய நாமத்தை எப்படி சொல்ல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்ல. அந்த தேவன் அபிரகாம் உண்டாவதற்கு முன்பதாக நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் பழைய ஏற்பாட்டிலும் இஸ்ரவேலின் தேவனாக அவர் அறியப்பட்டார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அது நேரடியாக குமாரனாகிய தேவனை முதலாவதாக அந்த இடத்துல குறிப்பிடுகிறது. போல் சொல்லுவார், அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. பிதாவாகிய தேவன் ஒரு முறை சொல்லுவார், என் தூதனானவரை உங்கள் முன்பதாக உங்கள் அக்கிரமங்களை அவர் பொறுப்பதில்லை என்று சொல்லி பிதாவாகிய தேவன் குமாரனை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய தூதன் அல்ல, சிலர் கர்த்தருடைய தூதனானவர் தான் மிகாவேல் தூதன் என்று சொல்லுகிறார்கள். ரெண்டு கூட்டமாக சொல்றாங்க. ஒரு கூட்டத்தார் துர்போதனையாளர் எகோவா செட்டினர் போன்றவர்கள். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து தான் மிகாவேல் தூதன் தான் இயேசு கிறிஸ்து, அது மிகாவேல் தூதன் புதிய ஏற்பாட்டில் இயேசுவாய் வந்தார் என்று சொல்லி. இன்னும் சிலர் திரித்துவத்தை நம்பக்கூடியவர்களை, உதாரணத்திற்கு ஜான் கால்வின், மத்தியூ ஹென்றி போன்றவர்கள் தானியல் 12 உள்ள மிகாவேல் தேவதூதனை குமாரனோடு ஒப்புமைப்படுத்தி பழைய ஏற்பாட்டிலே அது மிகாவேல் தூதன் தான், அதே அவர்கள் திரித்துவத்தை மறுதளிக்கவில்லை, ஆனால் பழைய ஏற்பாட்டிலே மிகாவேல் தூதன் தான் தளபதி அதிபதி என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் நாம் பார்க்கும் பொழுது தானியில் 10வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது ஒன் ஆஃப் த பிரின்சஸ், அதாவது பிரபுக்களில் ஒருவரும் தான் மிகாவேல். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, அவர் ஒரே பேரானவர், அவர் ஒரே பேரான குமாரன், பலரில் ஒன்றல்ல. மிகாவேல் தூதன் பிரதான தூதர்களுள் ஒருவர், அப்படினாலே மிகாவேல் தூதன் இயேசு கிடையாது, கர்த்தருடைய தூதனானவர். இன்னொன்று பார்க்க வேண்டும், இயேசு மாமிசத்தில் வெளிப்பட்ட பிறகு கர்த்தருடைய தூதனானவரை நீங்கள் பைபிளில் பார்க்க முடியாது.
வேறுபாட்டிலே அநேக இடங்களிலே நான் நேரம் இருக்கும் என்று ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே கர்த்தருடைய தூதனானவர் சீரியின் பாளையத்திற்குள்ளே சென்றார். பல லட்சக்கணக்கான பேரை சங்கரிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அவருடைய வல்லமையை குறித்து பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிறகு கர்த்தருடைய தூதனானவரை நீங்கள் பார்க்க முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு, அதற்கு பிறகு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அப்படியாக தான் மகிமையுள்ள சரீரத்தோடு தான் காட்சி கொடுத்திருக்கிறார். சவுலுக்கு அநேக தடவை அவர் காட்சி கொடுத்திருக்கிறதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதனானவரை அவர்கள் பார்த்ததாக நாம் சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து, அதாவது குமாரனாகிய தேவன் இருந்தார், செயல்பட்டார், அவர் கர்த்தருடைய தூதனானவராக அவர் அறியப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பூரணமான ஆராதனைக்கும் வணக்கத்திற்கும் தகுதியுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் பிதாவாகிய தேவனை இதுவரைக்கும் நேரடியாக அவருடைய ரூபத்தை பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்துவை சொல்வார், குமாரன் ஒருவரை தவிர பிதாவை வேறு ஒருவரும் இதுவரை கண்டது இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் கண்டதில்லை, புதிய ஏற்பாட்டிலும் கண்டதில்லை. நித்தியத்தில் கூட நாம் மகிமையடைந்து பிரவேசித்த பிறகு கூட அவரை நாம் பார்க்க முடியுமா என்று சொல்லக்கூடியது. தேவனை தரிசிப்பார்கள் என்ற வாக்கு தத்தம் இருந்தாலும் அவரை முகமுகமாய் எந்த அளவு பார்க்க முடியும் என்று சொல்லி தெரியாது. சொல்லப்போனால் திரியேகத்தின் மூன்று நபர்களையும் பூரண மகிமையோடு எந்த காலத்திலும் நம்மால் முகமுகமும் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர், அவருடைய தன்மை அது, உண்மையை பார்க்க முடியாது. ஆனால் நாம் பார்க்கத்தக்க விதங்களிலே காலங்களிலே கிரியை செய்திருக்கிறார். அது பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்துவின் மாம்ச வழிபாட்டிலே அவரை பார்க்க முடிந்தது. ஆனால் பூரணமாய் பார்க்காதலும் பழைய ஏற்பாட்டிலும் சரி, பிதாவாகிய தேவனை முழுமையாக யாரும் பார்த்ததில்லை. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே எங்கெங்கெல்லாம் தேவனை தரிசித்தார்கள்? அவ்வளவு முரண்படல்ல. தேவனை பார்க்க முடியாது என்று இருக்கிறதை பார்த்தார்கள் என்று இருக்கிறது என்று கேட்டால், பார்த்தார்கள், யாரை பார்த்தார்கள்? அவர்கள் தியோபனி, தேவன் தம்மை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள விதத்திலே வெளிப்படுத்தின அளவிலே பார்த்தார்கள், முழு மகிமையோடு பார்க்கவில்லை. அதோடு கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது பழைய ஏற்பாட்டில் குமாரனாகிய தேவனையே குறிக்கும். அப்படின்னா ஆதியாக மூன்றாவது அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்கும் பொழுதே தோட்டத்தின் நடுவிலே உலாவின, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் அது அடிப்படையிலே குமாரனாகிய தேவனை குறிப்பிடுவதாய் தான் இருக்கும். இன்னொரு வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் இன்னும் உங்களுக்கு தெளிவாகும். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:1-2 வாசியுங்கள். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் தேவர் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியினின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அந்த யோசுவா வந்து இந்த யோசுவா கிடையாது. எந்த யோசுவா? நூனின் குமாரனாக யோசுவா கிடையாது. அதை குழப்பக்கூடாது. அது சிறையிருப்பிலிருந்து திருப்பி வந்த பிறகு பிரதான ஆசாரியனாக யோசுவா. கர்த்தர் என்ன சொல்றாரு? யார் உன்னை கடிந்து கொள்வாராக? கர்த்தர் உன்னை காது. எந்த கர்த்தர்? அப்ப ரெண்டு கர்த்தர். எந்த கர்த்தர்? ஒரு பிதாவாகிய கர்த்தர், இன்னொன்று குமாரனாகிய கர்த்தர். ரெண்டு பேருமே கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். கடந்த வாரத்துல ஏதோ ஒரு இடத்துல யகோவா என்கிற பதம், யாகவே என்கிற பதம் யாருக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பிதாவுக்கு என்று சொன்னீர்கள். அது பிதாவுக்கு மட்டுமல்ல, யாகவே இல்லாவிட்டால் யகோவா என்று சொல்லக்கூடியது மூன்று நபர்களுக்கும் பைபிளை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யகோவா சாட்சியினர் சொல்வார்கள், பிதாவுக்கு பேர் தான் யகோவா, இயேசு கிறிஸ்துவுக்கு அதை சொல்லக்கூடாது. யகோவா என்றால் இருக்கிறவரே, ஆல்வேஸ் ஐ ஆம் என்று சொல்லக்கூடியது. அது இயேசுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இது திரியேகத்தின் மூன்று நபர்களுக்கும் இது பயன்படுத்த கூடியதாய்தான் இருக்கிறது. ஆனப்படினாலே இவரு தவறான ஒரு எண்ணம் இருக்கிறது, பிதா ரொம்ப கோபக்காரர், இயேசு கிறிஸ்து கொஞ்சம் சாதுரியமானவர், சாதுவானவர் என்று. ஏனென்றால் பழைய பாட்டில எல்லாம் ரொம்ப அவர் வந்து பாளையத்திலேயே வனாந்திர பயணத்துல எல்லாம் கோபமடைந்தார். இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. சொல்ல போனால் நேரடியாக இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைப்பட்டது யாரு? குமாரனாகிய தேவன். சீனாய் மலையிலே இறங்கி வந்தது, நாங்கள் இதுக்கு மேல வரண்டா செத்து போய்விடுவோம் என்று சொன்னது அது யாரு? குமாரனாகிய தேவன். அப்படின்னாலே கோபம் அது தேவனுடைய ஒரு
குணாதிசயம் என்று அது மூன்று நபர்களுக்கும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது. அப்படினாலே அவர் வந்து கோபக்காரர், இவர் வந்து நல்லவர், அவர் வயதானவர், இவர் இளமையானவர் என்று கிடையாது. ஸோ பிதாவானவர் ரொம்ப நரைத்து போன வயதானவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு ஒன்றும் வயதாகாது, இட் டஸ் நாட் ஏஜ். நமக்கு வயதாவதை போல வயதாகாது. அப்படினாலே இப்படி ஒரு வேறுபாட்டை தவிர்த்து விட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அவர் இருந்தார், அவர்தான் மாம்சத்திலே வெளிப்பட்டு. அதனால பிதா குமாரனாய் மாறினாரா? கிடையாது. மூன்று நபர்களும் எல்லா காலங்களிலும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே குமாரனாகிய தேவன் என்ன உறவில் இருந்தார் என்று பார்த்தோம். நித்திய குமாரனாக, பரிபூர்ண தேவனாக அவர் இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே அவர் என்ன பணிகளை செய்து கொண்டிருந்தார்? பிரதானமாக சிருஷ்டிப்பிலே பங்கு கொண்டிருந்தார். நாம் ஏற்கனவே பார்த்தோம், யோவான் ஒன்று அதிகாரத்திலே, வார்த்தை இருந்தது தேவனிடத்திலிருந்து, தேவனாயிருந்தது, எல்லாவற்றையும் உண்டாக்கினார், உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. எபிரேயர் ஒன்று அதிகாரத்திலே, கொலோசியர் ஒன்று அதிகாரத்தில் இந்த விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, நான் சொன்னது போல ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் என்ற பெயரிலும் அவர் அறியப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய தூதனார்ங்கிற பெயரிலே ஆதியாகமம் புத்தகத்திலே 16:22, 31 பார்க்க முடியும். 18 அவர் வணங்கப்பட்டிருக்கிறார், அபரகாம் அவரை சேவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 19 அவர் நியாயத்தீர்ப்பை செலுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யார்? தேவதூதனுக்கு இஷ்டம் போல நியாயத்தீர்ப்பை கொடுக்க முடியும், அவர் செலுத்தினார். ஆதியாகமம் 16 வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் சாராளை குறித்தெல்லாம். 48 அவர் ரட்சிக்கிறவராய் சொல்லப்பட்டிருக்கிறார், அவர் தேவதூதன் அல்ல என்று சொல்லி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட பிறகு கர்த்தருடைய தூதனானவர் என்கிற பதத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்க முடியாது. இது நாம் பார்த்துட்டோம் பழைய ஏற்பாட்டிலே. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே நாம் வரும் பொழுது இந்த இரண்டாவது நபர் பழைய ஏற்பாட்டிலே சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் தன்னை வெளிப்படுத்தினவர், நிரந்தரமாக தனக்கோடு ஒரு மனுஷ சரீரத்தை இணைத்து கொண்டு வந்ததுதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி சொல்வோம். 1 தீமோத்தேயு 3:16 தேவகுதிக்குரிய ரகசியம் எல்லாரும் ஒப்புக்கொள்வது, மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், God was manifest in the flesh. அது முக்கியமானது. அப்படி என்றால் என்னவென்று சொல்லி பார்க்க வேண்டும். ஏன் பழைய ஏற்பாட்டிலேயே அவர் ஒரு சரீரத்தோடு கூட வந்து நிற்கிறார், நான் பார்க்கத்தக்க விதத்திலே வந்து நிற்கிறாரே, அப்படியே வந்து நின்றிருக்கலாமே, புதிய ஏற்பாட்டில் எதற்கு ஒரு குழந்தையாக அவர் அவதரித்து பிறந்து வர வேண்டும்? ஏற்பாட்டில் வரக்கூடியவருக்கு புதிய ஏற்பாட்டிலே 30 உள்ளவராக திடீரென்று ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு பேதுருவே இங்கே வா என்று சொல்லி அப்படியே ஊழியத்தை தொடங்கி இருக்கலாமே என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எதற்கு அப்படி இருந்திருந்தால் கிறிஸ்துமஸே இருந்திருக்கார். கிறிஸ்துமஸ் இப்பொழுது இருக்கிறது. சிலர் இந்த நேரத்திலே December 1 ஆயினாலே போதும், கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா வேண்டாமா என்று விவாதத்திற்குள்ளே இறங்கி விடுவார்கள். அது ஒரு பெரிய பட்டிமன்றமே போகும். அவருக்கு இப்ப இது புதிய பிரச்சனையா இருக்கு. இது கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா வேண்டாமா, ஸ்டார் கட்டலாமா வேண்டாமா, அது தம்மோசுக்கு பிறந்த நாள், அதுக்கு பிறந்த நாள், எகிப்து கடவுள், அந்த கடவுள் என்று சொல்லி பேசக்கூடியவர்கள் இந்த மாதத்திலே தங்கள் வேலைகளை ஆரம்பித்து விடுவார்கள். நாட்களை விசேஷிக்காமல் இருக்கலாம். என்னுடைய கேள்வி, இயேசு பிறந்தாரா? December 25 பிறந்தாரா? பிறக்கல. அப்ப 24 பிறந்தாரா? பிறக்கல. இப்ப 23 அப்படி சொல்லி இப்போ அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அப்போ என்றைக்கும் அப்ப பிறக்கவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்றைக்காவது ஒரு நாள் பிறந்தார் இல்லையா? ஒருவர் December 25 சொல்றாரு, நீங்க January 6 வரை வேற நாட்கள கொண்டாடுறாங்க உலகத்துல. இங்க எந்த நாளும் கொண்டாடுங்க, கொண்டாடாமலும் இருக்கு, அது ஒரு பிரச்சனை இல்லை. அதை கரெக்ட் என்னன்னு அறிந்திருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு இடத்துல ஒரு நாள் வந்து இதை விசேஷிப்பது வந்து தவறில்லை, நல்லது. ஆனால் மதுபானம் குடித்தோ அப்படி விசேஷிப்பது அல்ல. அது விசேஷிக்கிறது என்று சொல்லக்கூடியது இது என்னன்னு அறிந்திருக்கணும். இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். யார்? இந்த இரண்டாவது நபர், திரித்துவத்தின் இரண்டாவது நபர். பிதாவுடைய திட்டத்தின்படியையும் பரிசுத்த ஆவியானுடைய திட்டத்தின்படியையும் அவர் வெளிப்பட்டார்.
ஏற்ற காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீ இடத்தில் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் வாசியுங்கள், ஏசாய தீர்க்கதரிசியின் புத்தகம் 48:16. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஆதி முதற் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். என்னை அனுப்புகிறார். இது திரியேகத்தின் இரண்டாவது நபர் பேசுகிறது. இப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து இப்ப ரொம்ப டீட்டெயிலாக கேட்கும்போது சில இடத்துல கேட்பாங்க, இப்ப பேசினது யாரு? பிதாவா குமாரனா? இப்ப பேசினது பரிசுத்தாவியானவரா? பொதுவாக கத்தர் என்று நீங்கள் ஜெனரலாக பழைய ஏற்பாடுல கத்தர் உரைக்கிறதாவது என்று சொன்னால் அது வந்து திரியேகதேவனுடைய வார்த்தை தான். ஏனென்றால் கத்தர் என்றால் மூன்று நபர்களும் கர்த்தர் தான். அதுல வந்து அந்த கர்த்தரா இந்த இவர் சொன்னது வேற அவர் செய்யணும். மூன்று பேருடைய செயலும் மூன்று பேருடைய தீர்ப்பும் ஒன்றாய் தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்குள்ளதாகவே நடைபெறுகிற உரையாடலோ அந்த இல்லாவிட்டால் அதில் உள்ள ஒரு தனி நபருடைய உரையாடலோ இடம்பெற்றிருக்கும். அதில் ஒன்றுதான் இது. அப்படி சில பேசேஜ் இருக்கு. கிறித்துவத்தின் இரண்டு நபர்களுக்குள்ளே வேறுபடுத்தப்பட்டு பேசப்படுகிற ஒரு வார்த்தை சகரியாவளை வந்து சொன்னேன், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராதன்னு ஒரு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் கர்த்தராலே வானத்திலிருந்து, இங்கே நிற்கிற கர்த்தர் வானத்திலே கர்த்தராலே என்று சொல்லி சோதங்குமார்கள், இங்க இருக்கிற கர்த்தர் ஒருவர், வானத்தில் இருக்கிற கர்த்தர் அது பிதா இது குமார். அப்போ டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியும் அது சில இடத்துல. அதே போலதான் இங்க ஒரு கர்த்தர் சொல்றாரு, ஆதி முதற்கொண்டு நான் அங்கே உண்டானேன் என்று சொல்லவில்லை, ஆதி முதற்கொண்டு அங்கே நான் இருந்தேன். இப்பொழுது யார் அனுப்புறார்? அவரும் கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார்கள். எங்க அனுப்புகிறார்கள்? உலகத்திற்கு. இப்போ உலகத்திற்கு அவர் வர வேண்டும். ஏன், ஏற்கனவே அவர் பல முறை வந்திருக்கிறாரே, ஏற்கனவே பல முறை வந்திருக்கிறார். இது என்ன புதியதாய் வருவது? இது என்ன வருகை? இதுதான் ஒரு மனிதனாக வர வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே அவர் மனித உருவத்திலே வெளிப்பட்டிருந்தாலும் அவர் மனிதனாக வரவில்லை. ஒரு மனிதன் என்று சொல்லக்கூடியவர் யார்? உங்களை பார்த்து ஏன் மனிதன் என்று சொல்லுகிறோம்? நான் ஏன் ஒரு மனிதன்? ஆதாமனுடைய வழியிலே வந்தது ஒன்று. இன்னொன்று உணர்வுள்ளவர்கள். மனிதனாய் ஏன் என்று சொல்லுகிறேன்? நான் ஒரு மனிதனாய் பிறந்தேன், மனிதனிடத்திலிருந்து மனிதனாக வந்தேன். நான் ஒரு பூரணமான மனிதன். ஒரு மனித உருவத்தை உருவாக்கி வைக்க முடியும், ஆனால் அது மனிதனாகி விட முடியாது. ஒரு பூரணமான மனிதன் என்றால் மனிதனாய் பிறந்து வந்திருக்க வேண்டும். அதுதான் பூரணமான மனிதன் என்று சொல்லக்கூடியது. ஒரு கற்பத்தில் உருவாகி அங்கிருந்தே வந்திருக்க வேண்டும். அதுவும் ஆதாமனுடைய வழியில் வந்திருக்க வேண்டும். அது முக்கியமானது. பழைய ஏற்பாட்டிலே குமாரன் மனித சரீரம் உடையவராய் வெளிப்பட்ட பொழுதும் அவர் ஆதாமின் வழியிலே வரவில்லை. ஏனென்றால் அதற்கும் ஆதாமுக்கு என்ன நேரடி என்னவில்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. தேவன் சதையை கொடுத்தவர் தேவன். அவருக்கு ஒரு சதையை போர்வையாய் போர்த்தி கொள்வதற்கு ஒரு பெரிய காரியம் இல்லை. ஏனென்றால் தேவதூதர்களுக்கும் முடியும். தேவதூதர்களுக்கு முடியும் பொழுது தேவனுக்கு முடியாதா என்று தேவனுக்கு முடியும். தேவதூதர்கள் இப்போ சில இடங்களை பார்க்கிறோம், மனித சரீரத்தோடு கூட மனிதர்களைப் போல அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அவர்கள் பூமியிலே வெளிப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்க முடியும். நினைப்பது போல எல்லா நேரத்திலும் தேவதூதன் வரும்பொழுது ரெக்கையிலே பறந்து கொண்டு அவர்கள் என்னது தலைக்கு மேல ஒரு காலை வைத்து கொண்டு ஒரு பெரிய ஒரு கொம்பு ஒரு தடி ஒன்று வைத்து கொண்டு ஒரு பட்டயத்தை வைத்து கொண்டு பெல்ட் கட்டி கொண்டு நிற்பார்கள் என்று நினைக்கக்கூடாது. அப்படி வந்து நின்றார்கள் என்றால் சில இடங்களிலே இப்ப இயேசுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும் போது பிரத்யட்சம் என்றார்கள், பார்த்தோன்னே சத்துள்ளே போனார்கள். சில இடங்களிலே சாதாரண நபரை போல வந்து நிற்கிறார்கள், பேசுகிறார்கள் பார்த்தோம். ஆனால் அவருடைய இஷ்டத்தின்படி அதை எடுக்க முடியாது. தேவன் அனுமதித்தால் ஒழிய அவர்கள் மனித ரூபத்தை அவர்களால் எடுத்திருக்கிறார்கள், எடுக்க முடியும். ஆனால் அவருடைய இஷ்டத்தின்படி எடுக்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு திரு பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா நமக்கு தேவதூதர்கள் இருப்பார்கள். அப்படி என்றால் தேவதூதன் இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய அசைன்மெண்ட்டை எழுது என்று சொல்லி எங்க இருக்கிற ஆவியாட்ட இருக்கிற வந்து பணிவிட ஆவிதான வந்து அசைன்மெண்ட் எழுது கால் பிடிச்சி விடு என்று சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. எப்படியில் இருக்கிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதருங்கள், அறியாமல் தேவதூதரை உபசரித்ததும். தேவதூதரை எப்படி உபசரிக்க முடியும்? உருவின பட்டயத்தோடு என்ன சாப்பாடை கொடுக்க முடியும்? அப்படி என்றால் பார்க்கத்தக்க விதத்திலே இருந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்படி வரவில்லை.
ஏனென்றால் அப்படி வெளிப்பட்டிருந்திருக்கலாம், ஆனால் வெளிப்பட்டால் அவர் பூரண மனிதனாக ஆக முடியாது. தேவதூதர்கள் மனித சரீரத்திலே காண்பித்தாலும் எப்படி மனிதனாக முடியாதோ அதே போல பழைய ஏற்பாட்டில் அவர் வெளிப்படுத்தினது அவரை மனிதனாக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்மை இரட்சிப்பதற்கு அவர் இப்படிதான் வெளிப்பட்டாக வேண்டும். நம்மை இரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த முறையிலேதான் வந்தாக வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி வர வேண்டும், எப்படி வந்தார்? மாம்ச வெளிப்பாட்டுக்குனார். இயேசு கிறிஸ்துவின் மாம்ச வெளிப்பாடு, இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லும் பொழுது என்ன, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். காட் பிகேம் ஃப்ளஷ், காட் இன் பிகேம் ஏ ஹியூமன் என்று சொல்லும் பொழுது நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும், எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தெளிவான ஒரு எண்ணமும் சிந்தையும் நம் மனதில் உண்டாயிருக்க வேண்டும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று பைபிளிலே ஒருவர் படித்துவிட்டு அப்படி என்றால் என்ன என்று உங்களிடம் ஒருவர் கேட்டால் என்ன பதில் கொடுப்பீர்கள்? அதாவது நீங்க தந்த நியூ டெஸ்டமென்ட் என்ன செய்தேன், நான் படித்தேன் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏனென்றால் இந்திய தேசத்திலே கடவுளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அடிக்கடி மனித உருவிலே வருவது என்று சொல்லக்கூடியது அது இந்திய இதிகாசங்களில் எல்லாம் தொடர்புடையது. திடீரென்று மனித உருவில் வந்து நிற்பார், மனிதனாக போய்ப்படியது இந்தியாவிலே இதற்கு வந்து குறைவில்லை. அதை படித்துவிட்டு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லும் பொழுது இந்திய கலாச்சார புரிந்து கொள்ளுதலோடு இப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றால் என்ன என்று கேட்டால் என்ன பதில் கொடுப்பீர்கள்? தேவன் முதல்ல ஆவியா இருக்கிறார், ஆவியான தேவன் தம்மை மனிதர்கள் காண்பிக்கும் பொருட்டாக மனிதர் முகம் எடுத்து வந்தார், அதான் மாம்சத்தில் வெளிப்படுது. மனிதனுக்கு காண்பிப்பதற்கு பழைய ஏற்பாட்டிலேயே மனித உருவிலே காண்பித்தாச்சே, அதான் சொல்லுவோம் என்றால் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் பார்க்கும் பொழுது ஒருவரும் கண்டிராதவராக பார்க்கல, பார்க்க முடியாது. அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்க முடியாது, ஆனால் நேருக்கு நேர் நின்று பேசுறதுனால இந்த உருவில் தான் அவர் வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்வதற்கு சொல்லும் பொழுது இதுதானா, பார்ப்பதற்கு மட்டும்தான் வந்தாரா, வேறு ஏதாவது இருக்கிறதா, அது என்ன நம்ம என்ன சொல்லணும்? மனுஷனாக வந்து மனுஷனுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்காக மறித்து ரட்சிப்பை காண்பிப்பதற்காகவும் மனிதன் எப்படியாக வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காகவும் வந்தார். சரியா சொன்னீங்க, அதை நம்ம கொஞ்சம் கூட விரிவா பார்ப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3:15 திருப்பிக் கொள்ளுங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உண்மித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சாத்தானை பார்த்து ஆண்டவர் அன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும், நீ யாரு, சாத்தான், ஸ்திரீக்கும் உன்வித்து என்று சொல்லக்கூடியது அது பல விளக்கங்கள் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும். அவளுடைய வித்தில் அது யாரு, ஸ்திரீயின் வித்து யாரு, பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லக்கூடியது. ஸ்திரீயின் வித்தாய் வரக்கூடியவர் சத்துருவின் தலையை, சாத்தானின் தலையை நசுக்குவார் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் யார் தான் செய்வார், ஸ்திரீயின் வித்தாய் வரக்கூடியவர் அவர் தான் செய்ய முடியும். இது தேவனுடைய திட்டம், நம்முடைய ரட்சிப்பின் திட்டம். இது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறினது. இயேசு கிறிஸ்து ஸ்திரீயிடமாய் வந்தபடினாலே அவர் இதை நிறைவேற்றுவதற்கு தகுதி உள்ளவர் ஆனார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் தகுதி உள்ளவர்களாக முடியாது, ஏனென்றால் நாம் மனிதர்களாயிருந்தாலும் சாத்தானுடைய சாத்தான் மேல் ஜெயம் கொள்ள நமக்கு நேரடியாக முடியாது. சொல்ல போனால் அது மாத்திரமல்லாமல் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லக்கூடியது அது நாம சொல்ல, ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வித்து என்று சொல்லக்கூடியது அது இன்னாருடைய மகன் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கின் மகன் என்று தான் சொல்ல முடியும். மனிதர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டும் யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார் என்று சொல்லப்படும். ஆனால் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பிறகு விவரமாக பார்க்கலாம். இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஏவன் ஸ்திரீயின் வித்தாக வர வேண்டி வந்தது. அப்படி வருகிற வேளையில்தான் இவைகளை நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்றுவதனாலே இன்றைக்கு சிலர் பிரசங்கிக்கிறார்கள், சாத்தானுக்கு இன்றைக்கு பல் இல்லை, பொக்கை வாயனா இருக்கிறான்,
என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் உண்டு. அவன் பல்ல இருந்தானே சாப்பிடவா போறான், எனக்கு முறுக்கு சாப்பிட முடியாதுன்னு. பல்லு இல்லை இல்லாட்டிருந்து டென்டல் கிளினிக்லயா போக முடியும்? நமக்கு வந்து தலையை நசுக்குவார் என்று சொன்ன உடனே சிலுவையில் மேற்கொள்ளுகிற வெற்றி அவனை முழுவதுமாக அவனுக்கு தோல்வியை கொடுக்கக்கூடியது. இவைகளை நாம் பார்க்க வேண்டும், இவைகளை செய்ய வேண்டும். இது எப்படி நிறைவேறும், திரியின் வித்தாக எப்படி வருவார் என்று சொல்லி அதையும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறது. ஏசாய தீர்க்க தரிசியின் புத்தகம் 7:14 படியுங்கள். அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை தத்துவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இதுவரை சரித்திரத்திலே நடக்காத ஒன்று, கன்னிகை அதாவது புருஷனை அறியாமலேயே ஒரு பெண் குமாரனை பெற்றெடுப்பாள். இது சரித்திரத்தில் இதுவரை நடந்ததில்லை. அப்படி சிலர் சொல்லுகிறார்கள், அது ஒருவேளை ஜீன் மேனிப்புலேஷன் ஏதாவது ஜீன் டிசார்டரா இருக்கும், அதனால என்ன சொல்லு செல்ஃப் இம்ப்ரெக்னேஷன் அதாவது புருஷனை அறியாமலேயே ஒரு கருவை உருவாக முடியும் என்று. அது இப்படி இதுவரை உலகத்தில் நடந்ததில்லை அப்படி ஒரு தியரி சொன்னால், அப்படியாக இருந்தாலும் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக தான் இருக்க முடியும். ஏனென்றால் வித் த சீடு என்று சொல்லக்கூடியது அது ஆண் இடத்திலிருந்து வரக்கூடியது, வெளியூரில் சொல்லுவது போல் இருந்தாலும். ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள். அப்போ எப்படிதான் நிறைவேறும், கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அதாவது கன்னி பிறப்பின் மூலமாக இதை நிறைவேற்றி முடிப்பார். ஸ்திரீயின் வித்தாய் வரக்கூடியவர், சாத்தானை ஜெயங்கொள்ளக்கூடியவர், நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றி தரக்கூடியவர், நமக்கு பூரண ரட்சிப்பை நித்தியத்தை தரக்கூடியவர் என்ன செய்வார், ஸ்திரீயின் வித்தாக வருவார். மட்டுமல்ல அவர் கன்னிகையின் வயிற்றிலே அதாவது கன்னிகை இடத்திலிருந்து வருவார் என்று சொல்லி முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு காரணம். அவர் ஏன் நேரடியாக 30 வயதுள்ளவர வராமல் ஒரு குழந்தையாக வந்தார் என்று சொல்லி. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை வாசியுங்கள், எபிரேயர் எழுதின நிருபம் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம் பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். பழைய ஏற்பாட்டிலே அவர் மனிதர்கள் பார்க்கத்தக்க விதத்திலே தன்னை வெளிப்படுத்தி இருந்தாலும் அவர் அப்பொழுது பசியடைந்தவராகவோ களைப்படைந்தவராகவோ கஷ்டத்திலோ நஷ்டத்திலோ வளர்ந்தவராக இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு ஹியூமன் ஸ்டெல், அதற்குள்ளதான் அப்போது தன்னை வெளிப்படுத்தினார் சில தேவை வந்தபோது. ஆனால் இந்த வசனத்திற்கு அர்த்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் ஒரு பூரண மனிதனாக வந்திருக்கிறது. அது பூரண மனிதனாக வந்தால்தான் முடியும். அதற்காக அவர் வந்தார், ஏழ்மையிலே பிறந்தார், அவர் கஷ்டப்பட்டார், அவர் பசியிலே இருந்தார், துக்கம் நிறைந்தவராக பாடு அனுபவிக்கிறவராக இருந்தார். அவருடைய முகத்தை நாம் மறைத்துக் கொண்டோம், அந்த கேடடைந்தது. பழைய ஏற்பாட்டிலே அவரை என்ன செய்ய முடியாது, வெளிப்பட்ட வேளையிலே அப்படி அவரை செய்ய முடியாது. ஆனால் இது எல்லாவற்றையும் அவர் சந்தித்திருந்தாலும் பாவம் இல்லாதவராக இருக்கிறார். நானும் மனிதன், இயேசு மனிதனை வந்தார், என் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு என்னை வேறு பிரிக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரியம், பாவம் இல்லாதவராக, பாவம் செய்யாதவராக மட்டுமல்ல பாவம் செய்யக்கூடிய தன்மையும் அவருக்கு இல்லை. அதை நாம் பிறகு பார்ப்போம். இயேசு நினைத்திருந்தால் பாவம் செய்திருக்க முடியுமா முடியாதா என்று சொல்லி. பாவம் இல்லாதவராக ஆனால் நாம் பார்க்கிறோம், களைப்படைந்தார், துக்கமடைந்தார், மரணத்திற்கு ஏதுவான துக்கம் அது இருந்தது. ஏனென்றால் நமக்கு இன்றைக்கு அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவர் ஏதோ அதை மாற்றக்கூடியவர் மாத்திரமல்ல, இவைகள் எல்லாவற்றையும் கடந்து போனவர். நம்முடைய வேதனை எல்லாமே அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். பசி என்றால் அவருக்கு என்னவென்று தெரியும், கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியும், துக்கம் என்றால் என்னவென்று தெரியும், சோர்வு என்றால் என்ன அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு நல்ல காரியம் என்னவென்றால் அதை பார்த்துவிட்டு
உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது என நீங்கள் என்ன சொல்லலாம், நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரதர் என்று சொல்ல முடியும், எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கிறது என்றால் ஜெபிக்கிறோம் பிரதர் என்று சொல்ல முடியும், சில உதவிகளை செய்ய முடியும், அதற்கு மேல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. இல்லை ஒருவருக்கு கொடிய நோய் இருக்கிறது, மருத்துவ இவ்வளவுதான் செய்ய முடியும், நம்ம எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. ஆனால் இவர் யாரு, இதெல்லாவற்றையும் பார்த்தவர், ஆனால் அவர் பிரதான ஆசாரியர், நமக்காய் பரிந்து பேசக்கூடியவர், நமக்கு விடுதலை தரக்கூடியவர், உதவி செய்யக்கூடியவர். இது ஒரு பாக்கியமான இது. பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் இப்படி ஒரு பாக்கியத்தை அவர்கள் உரிமை கொண்டாட முடியவில்லை. இன்னொரு காரணம், அதே எபிரேயர் 10:4 வாசியுங்கள். எபிரேயர் 10:4 அல்லாமலும் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. காலை வெள்ளாட்டுக்கடாக்களுடைய ரத்தம் பாவ நிவர்த்தி செய்யப்பட மாட்டாதே. 10 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிட்டப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டும். அதன் மூலமாக தான் இரத்த சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இளங்காலைகள் ஆட்டுக்கடாக்கள் யாருடைய பாவத்தையும் சுத்திகரிக்க விடுதலை கொடுக்க முடியாது. குற்றமில்லாத அதே நேரத்தில் மீட்கத்தக்க வெளியேறப்பெற்ற இரத்தம் பாவம் செய்யாதுடைய சிந்தப்பட வேண்டும். அதற்கு செய்யப்பட வேண்டும் என்றால் ஒரு பூரண மனிதனுடைய இரத்தம், அது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டால் ஒழிய அதை செய்ய முடியாது. நம்மை மீட்பதற்காக நம்மை கொண்ட அன்பினாலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உங்களை என்னை ரட்சிப்பதற்கு அவர் மனித உலகிலே இருந்து சாதாரண எல்லாம் உண்டாக கிடவுது. இன்றைக்கு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் கிரகம் இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமே இல்லை, உண்டாக கிடவுதுன்னார் எல்லாம் வந்துட்டு. ஆனால் நீங்களும் நானும் அவரோடு நித்திய நித்தியமாக அன்பிலே, மனவாட்டி என்கிற அன்பிலே, பிதாவை தேவன் அப்பா என்று கூப்பிடுகிற அன்பிலே, சுய சித்தத்தின்படியாக அன்பு கூறத்தக்க வகையில் இருப்பதற்கு அவர் செய்த தியாகம் ஒன்றல்ல இரண்டல்ல, அது வார்த்தைகள் விவரிக்க முடியாது. மட்டுமல்ல, ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 1 புத்தகம் 15:3-5 வாசியுங்கள். நான் அடந்தும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கமானப்பட்டு வேதவாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்து கேபாவுக்கு பின்பு 12 அப்போதும் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்கு, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற நமது பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்து. காஸ்பல் சொல்றது இயேசுவின் பாவங்களுக்காக மறித்தார்னு சொல்லுவார்கள். அது பாதி, அது ஒரு கெட்ட செய்தி மட்டும். ஐயோ இயேசு மறித்துட்டார், நீ மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மறித்தார், அது தேவை, இல்லாவிட்டால் முடியாது. ஆனால் அதோடு நின்றிருந்தால் எல்லாம் முடிந்தது, மறித்தார் போயிட்டார். உயிர்த்தெழுந்து அவரை கொல்ல முடியாது. நான் அவர் மறித்தால் ஒழிய நமக்கு ரட்சிப்பு இல்லை, அதே நேரத்தில் அவர் உயிர்த்தெழாவிட்டால் ரட்சிப்பின் பலன் இல்லை. அதே அதிகாரத்தின் 21-22 வாசிங்க. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமும் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையை. அப்போதும், மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டாய். அப்படின்றால் இதற்கு ஒரு தீர்வு மனுஷன் கொண்டு வரும், அது இயேசு கிறிஸ்துவை தவிர தேவன் வெளிப்பட்டால் ஒழிய அதை செய்ய முடியாது. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மறித்தல் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நாம் மறிக்கிறதே அது மறிக்கிறோம், ஆதாமுக்குள் மறிக்கிறோம். ஏனென்றால் ஆதாமுடைய பாவத்தின் விளைவுகள் தொடர்கிறது. உயிர்ப்பிக்கப்படும் போது கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். மட்டுமல்ல, பழைய பாட்டிலே பேர் கின்ஸ்மன் ரிடீமர் என்று சொல்லி, நெருங்கின உறவின் முறையாளன் என்று சொல்லக்கூடியவர் உண்டு. என்றால் ஒருவர் சகோதரர் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் நெருங்கின உறவினர் திருமணம் செய்து சந்தானத்தை உண்டாக்கி பேரை நிலை பெற்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய நெருங்கின உறவின் முறையாளராக அறியப்படுகிறார், மனுஷர்களோடு தம் இணைத்து கொண்டபடினாலே. மட்டுமல்ல, அதே எபிரேயர் 9:14 வசனத்தை வாசியுங்கள்.
நித்திய ஆவியினாலே தம்மை தம்மை பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை நித்திய ஆவியினாலே அது பரிசுத்தாவியானவர் நித்திய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை ஒப்பு கொடுத்து பிரமாணத்தை நிறைவேற்றினார் இ ஃபுல்ஃபில் த லா அது மட்டுமல்ல பாவம் இல்லாத இருந்ததுனாலே நமக்கு ஒரு மாதிரி நமக்கு மாதிரி யாரு இயேசு கிறிஸ்து எல்லா காரியங்களிலும் எப்படி முன்னேறணும் கிறிஸ்துவை நோக்கி என்றால் ஒருபோதும் இந்த உலகத்திலே அந்த அளவுகளை எட்டிவிட முடியாது என்றாலும் நமக்கு வந்து கோல் வைக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை வைக்க வேண்டும் அதே போல எபிரேயர் 2:14 வாசியுங்கள் அதனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் விடுதலை இப்ப பழைய ஏற்பாட்டுல விடுதலையாக இல்லையா இது மூலம் தான் பழைய பாட்டிலும் விடுதலை ஆவார்கள் மரணத்தை மரணத்தாலே வெல்லும்படி என்ன சொல்வார்கள் எல்லாரையும் மரணம் என்று விடுகிறது பேர்பட்ட உலக தலைவர்கள் எவ்வளவு பெரிய கல்ட் லீடர்ஸ் பெரிய காட் மேன் என்று அப்படி ஆட்டி படைத்தவர்களையும் ஆனால் மரணத்தை மரணத்தால் வெல்வது என்று சொல்லக்கூடியது அவரால் தான் முடியும் நம்மை அப்படித்தான் அவர் விதிக்கின்றதான் மரணமே உன் கூறு எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்காது இப்படி என்ற வார்த்தைகள் எல்லாம் வேற யாராலும் சொல்ல முடியாது சாத்தானுடைய வல்லமை நசுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் அநேக காரியங்களை சொல்லலாம் தேவனை வெளிப்படுத்த வந்தார் என்று சொல்லலாம் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே தேவன் எப்படி செயல்படுவார் தேவனுடைய நீதி என்ன எல்லாவற்றையும் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவிடத்தில் பார்க்கும் பொழுது தேவன் இப்படிதான் செயல்படுவார் என்று அவருடைய அன்பை பார்க்க முடியும் இரக்கத்தை பார்க்க முடியும் நியாய தீர்ப்பை பார்க்க முடியும் குணாதிசயங்களை பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் தேவனை பரிபூரணமாக அந்த அளவிற்கு பழைய ஏற்பாட்டிலே அங்காங்கு தேவன் ஏதோ பேசியிருப்பாரு ஏதோ ஒரு தரிசனம் பார்த்துருப்பாங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருப்பாங்க சொல்லுவார் தூரத்தில் என்ன நீ மட்டும் வா வழி செலுத்திட்டு வா அதற்கு மேல் அவரை அறிய முடியாது இருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது தேவனை குறித்து அதிலும் அவருடைய அன்பு பிரத்யட்சமாக கல்வாரியிலே காணக்கூடாத அந்த அன்பு வெளிப்பட்டது அவருடைய நியாய தீர்ப்பும் வெளிப்பட்டிருக்கிறது அவரை நிராகரிக்கிறவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் இப்படி இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டால் ஒழிய இவைகள் ஒன்றும் நடைபெறாது என்று சொல்லி பார்க்கிறோம் அனுபடினாலே இயேசு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டிய இதற்கு தேவன் திரியேகமாக இருக்க வேண்டும் தேவன் ஒரே நபராய் இருக்கும் பட்சத்தில் அவர் ஒரு சரீரத்தை எனக்கென்று ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஆயத்தப்படுத்துகிறவர் இருக்க வேண்டும் அனுப்புகிறவர் இருக்க வேண்டும் வருகிறவர் இருக்க வேண்டும் ஒரே நபராய் இருந்தால் பரலோகத்திலும் இருந்து கொண்டு பூமியிலும் இவை எல்லாவற்றையும் செய்ய முடியாது என்று சொல்லி அமறிய வேண்டும் ஆனப்படினால பழைய ஏற்பாட்டிலே இருந்தவர் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது அவர் மாம்சத்தில் வந்தார் இன்றைக்கு இத்தோடு முடித்துக் கொள்வோம் அடுத்த வாரத்திலே இது எப்படி நிறைவேறினது இப்படி நிறைவேறினதுனாலே மாம்சத்தில் வெளிப்பட்டபடினாலே அவருக்கு தேவைத்தன்மை குறைந்து போனதா மனித தன்மை கூடினதா எப்படி நடந்தது இது எப்படி தேவன் நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லக்கூடியவைகளெல்லாம் பார்ப்போம் ஒரு சில கேள்விகளை மட்டும் உங்களுடைய மனதில் ஒரு பதித்து வைக்க விரும்புகிறேன் நீங்கள் இப்பொழுதே நீங்கள் முயற்சி செய்யலாம் நீங்கள் வருகிற வாரத்தில் நீங்கள் இதற்கு ஒரு தெளிவோடு வரலாம் இதுதான் கேள்வி இயேசு மனிதனாய் வந்ததற்கு பிறகு இயேசு தேவனா மனிதனா தேவன் மனிதன் இல்லையா 100% மனிதன் 100% தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது அவருக்கு தெய்வீகம் அப்ப எங்க இருந்தது 100 என்றால் அந்த 100 அப்ப தெய்வீகம் உள்ள இருதயத்துக்குள்ள இருந்ததா எங்க இருந்தது என்றால்
நம்ம பாக்குறோம், ஒருத்த வந்து ஒரு கன்னத்துல ஓங்கி ஒரு அறை கொடுக்கறான், இப்படி அட சொல்லுவேன் தேவன் அறைய முடியுமா? அப்படி அவர் அவருடைய தெய்வீகத்தை மறைத்து மறைத்தாக இருந்தார். அதை அடுத்த வாரம் பார்ப்போம், சிந்தித்து பாருங்கள். நாம் அதை வருகிற வாரத்திலே நாம் இவைகளை தியானிக்கலாம். என்றாலும் கர்த்தருடைய திட்டம் அது ஆச்சரியமானது. பழைய ஏற்பாட்டிலே அவர் அதே இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து தேவன் இருந்தாரா? இருந்தார். கிறிஸ்து இருந்தாரா? இருந்தார். எப்படி? தேவதூதனாக இருந்தாரா? இல்லை. தேவதூதர்களுக்கு மேலானவராக, தேவதூதர்கள் இவரை தொழுது கொள்ளக்கூடியவராக தான் இருந்தார். மாம்சத்தில் வெளிப்பட்ட பொழுது எல்லாரும் அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் சில காரியம் ஆச்சரியமா இருக்கு. தேவதூதர்கள் பாட்டு பாடினாங்கன்றது. ஒருவேளை ஒரு பாஸ்டர் எப்படியாக சொன்னார், தேவதூதர்களே முதல் முதலா தங்களை படைச்சவர் அப்பதான் முகமுகமா பாக்குறாங்க. ஆனால் அதுவரை அவர் முகமுகமாய் அவருடைய நேரடியான சமூகத்திற்கு போகும்போது தே ஷுட் வெயில் தேர் ஃபேஸ், மறைச்சு கொண்டு பார்க்கணும். சரித்திரத்திலே முதல் முதலாக அவரை தூதர்கள் அவரை முகமுகமாய் பார்த்தார்கள். எங்கே? அந்த அந்த முன் அணையிலே பாட்டே பாடுறாங்க. தேவதூதர்கள் பாட்டு பாடுறது வந்து உலகம் உண்டான போது பாட்டு பாட்டாங்கன்றது. இப்ப அதுக்கு பிறகு பாட்டு பாடினார்கள். அது ஆச்சரியமான உண்மை. நாம் அனபடினாலே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு நாள் அவரை முகமுகமாக பார்க்க போகிறோம். அவரை சரியாய் அறிந்து கொண்டு பார்ப்பது அவருக்கு சந்தோஷம். வருகிற வாரத்திலே இதோடு தொடர்ந்து உள்ள காரியங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமா. பழைய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லியா? சோ அது வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து அதே தன்மையாக வெளிப்பட்டாரா? பழைய ஏற்பாட்டிலே அவர் பூரணம் மனிதன் என்று சொல்ல முடியாது. மனிதன் என்று சொல்லும் பொழுது மனித தோல் இருந்தால் மட்டும் போதாது, மனிதனாய் பிறந்து வந்திருக்க வேண்டும். ஆதாமின் வழியிலே வந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல குமாரன் வெளிப்படும் பொழுது ஆதாமின் வழியிலே அவர் அப்போ வரல, அவர் மனிதனாய் பிறந்து வரவில்லை. அவர் ஒரு மனித உருவிலே வெளிப்பட்டார், அவ்வளவே. அந்த ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. இன்னொன்று, புதிய ஏற்பாட்டிலே வந்து அவர் விழுந்து போன மனிதனுடைய பாவ சாயலிலே, பாவத்தோடல்ல, அந்த எஃபெக்ட்ஸ் ஆஃப் சின் என்று சொல்லுவோம், மனிதன் பாவத்தில் விழுந்தபடினாலே அவனுடைய சரீரத்திலே களைப்பு பலவீனங்கள் இவைகளெல்லாம் இருந்தது. இந்த விழுந்து போன மனிதனுடைய சரீரத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? மனிதன் தேவதூதன் சற்று சிறியவனாக்கினே, அந்த சிறிய நிலையிலே வந்தார். பழைய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டில் அப்படி பார்க்கும் பொழுது கனி இருக்கிறதா என்று அவர் பார்க்க வேண்டி வந்தது. அவருக்கு பசி உண்டாயிற்று, உபவாசித்ததனாலே களைப்பு உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அவர் வழிபடும் போது ஆபிரகாம் ஒன்பதாம் வந்து நிற்கும் போது, ஐயோ ஆபிரகாமே ரொம்ப தூரம் மேலேந்து கீழே வர இறங்கி வந்துட்டேன், முதல்ல கொஞ்சம் தண்ணியை கொடு, எனக்கு ரொம்ப சாகமா இருக்கு, மயங்கி ரொம்ப இருக்கே என்று என்ன சொல்ல சொல்லல, கம்பீரமாக வந்து நின்றார். புதிய ஏற்பாட்டில் என்னது, காலையில எழுந்து இப்போ போவோம், இப்போ போனாதான் அங்கே போக முடியும், அங்கே போக முடியும். எடுத்தோடனே இருந்து பறந்து போகல அவர் அடுத்த பட்டணத்திற்கு. நான் முதல்ல பறந்து போகிறேன், போட்டை பிடிச்சினே செய்துரு, அந்த பட்டணத்துக்கு நான் முன்ன போயிட்டு நிற்கிறேன், நீங்க என்ன செய்யுங்க, போட்டை பிடிச்சி வந்துருங்கன்னு சொல்லலை. அப்புறகாமடு பேசினோம், எழுந்தருளி போனார். அப்போ புதிய ஏற்பாட்டிலே இருக்கும், அப்ப புதிய ஏற்பாட்டில் பண்ணியிருக்க முடியுமா? பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்த விதம் அப்படி. அதை நம்ம இன்னும் நம்ம அதை விவரமாக எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும். பழையாற்பாட்டுல அந்த ஆபிரகாம் லோத் அவர்கள் பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி ஆண்டவரை அறிந்திருந்தாங்க, இதுதான் ஆண்டவர் அப்படின்னு. எப்படி பார்த்த உடனே அப்படி அழைத்தார்கள்? இது ஒரு நல்ல கேள்வி. பார்த்த உடனே எப்படி தெரிஞ்சது என்றால், அதற்கு முன்பதாகவே உரையாடல்கள் நடந்திருக்க கூடும். ஏனென்றால் அதுக்கு முன்பதாக பேசுகிறாரு, இதுக்கு முன்பதாகவே ஆபிரகாம் கிட்ட வந்து தரிசனம் ஆகிறாரு. அப்போ பேசும்போது சாராயெல்லாம் என்ன செய்யறாங்க, ஒளிந்து நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு அடுத்த உற்பத்திக்கால உன்னிடத்துல வருவேன், அப்போ யார் இருப்பா, உனக்கு உள்ள இருக்கும்னு எல்லாம் சொல்றாரு. அப்போ இருக்கும்போது என்னது இருக்கு, ஒரு ஐடென்டிட்டி அவங்க தெரிஞ்சிட்டு தேவன் பேசுகிறது. அப்பொழுது அது நேரடியாக பைபிளிலே எல்லா இன்சிடென்ட்டும் சொல்லப்படாவிட்டாலும் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். அப்போ பேசும்போது சூரியனை விட பிரகாசமானவங்களோ வந்து நிற்க முடியாது. ஆனால்
மோசையோடு பேசும்போது சரி சிநேகிதன் பேசுவதை போலதான் செய்தாரு. அவர்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண என்ன செய்தது முடிந்தது என்று சொல்லி பார்க்கும். அவர்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிந்தது. அதனால அவர்களுக்கு வந்து தெரியும். அப்ப இன்னைக்கு வந்து தோட்டக்காரரை போல வந்து நிப்பாரான்னு கேட்கலாம். இன்னைக்கு வந்து தோட்டக்காரரை போல காலையில் வந்து நிப்பாரான்னு. புதிய பாட்டுல நம்ம அப்படி வரும். மகிமையில பிரவேசித்த பிறகு அவர் பிரத்யட்சமாக தரிசனத்திலே பவுலுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்பொழுது விருத்தளந்த கத்தராக தான் என்ன செய்திருக்கிறார், அறிமுகப்படுத்தியிருக்கிறார். ஒரு மாறுவேட போட்டியில வந்து நின்ற போல பார்க்க முடியாது. இது அவுட் ஆஃப் பாக்ஸ் மார்க் கொஸ்டின். நீங்க வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கினார் சொல்லி சொல்லுவீங்க. சோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் வந்து தலையை நசுக்கிட்டாரு, இன்னும் வால் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. சோ அவனுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குது. பழைய காலத்துல வந்து அவன் அதிகமாய் செயல்பட்டான், இப்பொழுது வந்து குறைவாக செயல்படுகிறான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்லாமல் நீங்க என்ன சொல்வீங்க? வால் வால் ஆடிட்டு இருக்கான்னு கேட்டா முதல்ல வால் இருக்குதான்னு தெரியாது. போர்க்கு வச்சு இப்படி ஒரு கொடுத்துருந்த மாதிரி ஒரு பிக்சர் இங்க வரவாங்க கொம்பு. இந்த பள்ளியை தலையடித்த பிறகு வால் இப்படி ஆடும் இல்லையா, அப்படி ஒரு பிக்சர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சிகரெத்தியதுலதான் நம்ம புரியணும். முதல்ல வந்து பல்லு போச்சுன்னு இல்ல, சாத்தானுடைய செயல்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டன, அது உண்மை. ஏன்னா அந்த ஃபியர் ஆஃப் டெத், ஏன்னா அதுதான் அவனுக்கு அபோர்டு மரணம். கிறிஸ்து விளங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்னது, புயற்பாட்டில் என்ன ஐயோ போறேன்னு சொன்னாங்க. புயற்பாட்டில் சொன்னாங்க எல்லாரும் போகிற வழியே நானும் போகிறேன் போல அப்படியே சொன்னார். எல்லாரும் போகிற வழியே போறேன்னு இங்கே இருக்கிறதா அங்கே போறதா இது பெஸ்ட்டு? கிறிஸ்துவட்ட இருந்தால் எனக்கு கிறிஸ்துவை சந்திப்பேன், அது ஒரு அதுதான் நல்லா இருக்கும். அப்போ அவனுக்கு அந்த கிளச்சி ஃபியர் ஆஃப் டெத், டெத்துடைய ஸ்டிங், அது இன்னும் ஃபுல்லாக போகலை. ஆனால் இது மாறினது, அவனுடைய செயல்பாடுகள் மட்டுப்படுத்தப்பட்டது, திரியேக தேவன் நமக்குள்ளே வந்து கூடாரமிட்டு வாசம் பண்ணுவதற்கான சூழ்நிலை உண்டானது. அப்போ அவனுடைய செயல்கள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் இல்லையா? திரியேக தேவனுடைய வாசம் செய்தல் நமக்கு இருக்கிறது, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் இருக்கும் பொழுது பிசாசு பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டது போல செயல்பட முடியாது. ஆனால் அந்திகிறிஸ்துடைய காலத்திலே சபை மாற்றப்பட்ட பிறகு அவன் பயங்கரமாக செயல்படுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அவனுக்கு வல்லமை, அவன் ஒன்று கையை கட்டி வச்சது அவனுக்கு எல்லாம் ஆணிய பல்ல புடுங்கியாச்சுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் உத்தரவு காலத்திலே அந்தி கிறிஸ்துவுக்கு அவன் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து 7 ஆண்டு பேரை அட்டகாசம் செய்ய போறான். அப்போ வால் மட்டும்தான் இருக்கிறதே இப்படி செய்யன்னு கேட்கலாம். இப்பொழுது தடை செய்து அக்கிரமத்தன் இப்பொழுதே ஆனாலும் தடை செய்கிறவன் நீக்கப்பட்டால் ஒழிய தடை செய்கிறவன் புதிய மனுஷனாகிய சபை பரிசுத்தாவியானுடைய தடை செய்கிற பணி. பரிசுத்தாவியானவரல்ல, பரிசுத்தாவி என்று எங்கேயும் ஓடிட மாட்டார். உத்தரவு காலத்திலும் பெரிய செயல்பாடு இருக்கும். The restraining ministry of the Holy Spirit, அக்கிரமத்தை தடை செய்கிற பணி. அவைகள் நடைபெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய மீட்பும் ஒரு பங்கு உண்டு. அப்படினாலே சாத்தானுடைய குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்களை பிசாசு பிடிக்க முடியாது, அதே ஒரு பெரிய இது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்குள்ளே சீல்ஸஸ் முத்திரை எடுக்கிறார், அந்த முத்திரை உடைச்சிட்டு ஒருத்தர் வர முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரையும் பிசாசே பிடிக்க முடியாதுனாலே அவனுக்கு செயல்பாடு வந்து ஒரு வீக் ஆயிட்டு இல்லையா? அவன் வேறு விதங்களில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ அப்ளிக் பண்ணணும்னா அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். இப்படி கேட்கலாமா, இவனை செய்யலாமா, அது என்னன்னு தெரியாது. அங்கே போன அப்புறம் தான் தெரியும் இப்படி எல்லாம் போய் வந்து போய் நம்மளுக்கு போய் கேட்டிருக்கிறான். யோபுட்ட கேட்டது போல யோபுக்கு தெரியாது. அதே போல நம்ம அங்கே போன அப்புறம் தான் தெரியும் இந்த காரியத்துல வந்து இவன் போய் இதை கேட்டு வாங்கிட்டானா என்று சொல்லி தெரியும். அது அப்ளிக்ஷன், அவளுக்கு ஒரு முள், சாத்தானுடைய முள், அது தெரியும் சாத்தானுக்குதுன்னு. அது பொசஷன் கிடையாது. அப்படி இருக்கும் இதை பொசஷன் ஏன் பொசஸ் பண்ண முடியாது, நம்ம பொசஸ் இன்னொருத்தர் பண்ணிட்டு, அது கிறிஸ்துவனுடைய மரணத்தினால. அப்போ அது மட்டுப்படுத்தப்பட்டதுதான். ஆனா அதை மீறி தலையை காணும் வாழை காணும்னு சொல்லும் போது சாத்தான் என்று உள்ளதுலே பியூட்டிஃபுல் ஏஞ்சல் அவன் அங்கே படைக்கப்பட்டதுலே. அவன் வெள்ளத்தள்ளப்பட்ட பிறகு கருப்பானானா கலர் போச்சான்னு எனக்கு பல்லு போச்சான்னு தெரியாது. இருந்தாலும் ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு, உன்னை பார்க்கிறவர்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. நீ அவனை அதை சொல்ற. அப்போ வந்து சாத்தானே 1000 ஆண்டாலே அவன் கட்டப்பட்டிருக்கும் போது அவனை பார்க்க முடியுமா சிலருக்கு? ஒருவேளை தெரியல, இது எப்படி லிட்டரல் நடக்குமான்னு தெரியல, இன்டர்பிரிட்டேஷன். அப்படி பார்க்கும்போது இவன் நீ தான் இதெல்லாம் செய்தியான்னு இவ்வளவு அழகா இருக்கலாம். அதனால வந்து நமக்கு தலை போச்சா வால் போச்சான்னு பிரச்சனை இல்லை. கண்ட நிறைய பேர் அதுல போயிருவாங்க, பல்ல பத்தி குத்திட்டாரு உடைச்சிட்டாரு
அப்போ ஒன்னு குதிங்கால நசுக்குவான்னு சொன்னா இப்ப ஏசு கிறிஸ்துக்கு குதிங்கால கட்டா போட்டு வச்சிருக்கு. நீங்க கேட்டது முக்கியமான கேள்வி, நம்ம ஆட்கள் வந்து எதை எதை முக்கியத்துவப்படுத்தணும் அதை விட்டுச்சு, தலையை பிடிச்சியா வாழை பிடிச்சியா காலை பிடிச்சியான்னு கேட்பாங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த பாவ நிவர்த்திக்கான சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, சோ அந்த பலியையும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவிலே தான் நிறைவேறினது அதெல்லாமே. வந்து இயேசு கிறிஸ்து செய்ய போகிற ரட்சிப்பின் செயலுக்கு நிழலாட்டமாக தேவன் செய்தது அது வந்து தீர்க்காது. ஆனா வந்து அதற்கு ஒரு முன்னோடியாக அது வந்து தேவன் ஏற்படுத்தினது. ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி சொன்னாரோ அதே போல இவைகள் ஏற்படுத்தினது. இவைகளை நம்ம அது வந்து இயேசு கிறிஸ்துவின் மரணம் அது நம்ம பார்க்கும்போது அதை பார்ப்போம். இருக்கும் கிருபர்களான் பலகம் இதாவே, இந்த இரவுக்காக நன்றி செலுத்தும் தேவனே. ஆண்டவரே, நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த திரிகை தேவனை பற்றியும் ஆண்டவரே ஒரு பகுதி குறித்து எங்களுக்கு புரிய வைத்ததுக்காக நன்றி செலுத்தும் தேவனே. ஆண்டவரே, நாங்களும் இந்த முஸ்லிஸ் பிரதர் கூட நாங்கள் கூட ஆண்டவரே அப்பா அந்த தியானத்து குறித்து ஆண்டவரே அநேக காரியங்களை கொண்டு நாங்கள் பார்த்தோம் மிஸ்ப்பா. ஆண்டவரே அதில் கொண்டு இன்னும் ஆழமாக ஆண்டவரே அநேக அடுத்த டாபிக் போகும்போது கூட ஆண்டவரே இன்னும் தெளிவாக எங்களுக்கு புரியத்தக்க உதவி செய்ய ஆண்டவரே அப்பா இப்படி உள்ள சாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்தும் தேவனே. ஆண்டவரே இப்படி ஒவ்வொரு வாரத்திலும் ஆண்டவரே அப்பா எந்த ஒரு தடை இல்லாம அந்த ஆண்டவரே அப்பா அந்த மீட்டிங்ல ஆண்டவரே கூட்டி சேரும் ஆண்டவரே அப்பா இன்னும் நாங்கள் ஆண்டவரே அப்பா வசனத்திலும் சத்தியத்திலும் ஒரு வார்த்தையிலும் நாங்கள் இன்னும் நடையத்தக்க உதவி செய்யும் இயேசுக்கு தெரிஞ்ச நல்ல பிதாவே. ஆமென்.